செய்தல், கடவுள் பக்தி போன்ற நற்பண்புகள் பற்றி கவலை இல்லை. அன்பு சகோதரமே, வருங்கால சமுதாயம் என்று எதிர்பார்க்கும் இன்றைய இளைய தலைமுறையினர் தாங்கள் நடந்து செல்லும் பாதையில் கனவும் கொண்டு இறைமகன் இயேசு குழந்தை பருவத்தில் வாழ்ந்தது போல இன்றைய நவநாள் மாலை திருப்பவியை சிறப்பிக்கும் பீட சிறுவர்கள் ஆகிய நாங்கள் வளரவும் எங்களிடமிருந்து இறையழைத்தல் உருவாக்கவும் நாங்கள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் எங்கள் எதிர்கால நல்வாழ்வுக்கு ஜெபிக்க உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். எழுந்து நின்று வருகை பாடலை பாடவும். பிதாசுதன் பரிசுதாவியன் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தயவு செய்து ஒரு நிமிடம் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நவநாள் மாலை திருப்பலை சிறப்பிக்கும் நம் பங்கின் பீடச்சிறவர்கள் மற்றும் பாடற்குழுவினர் வழியாக இறைவன் நம் பங்கிற்கு செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். கருத்துக்களை அறிவதற்காகவும் குறிப்பாக இன்றைய முன்னுரையிலே நம்ம பீடச்சிறுவர் வாசித்தார். நுகர்வோர் கலாச்சாரத்தை சுட்டிக்காட்டி அவரே வாசித்தார். நுகர்வோர் கலாச்சாரத்தை அந்த அளவுக்கு இளைஞர்கள் நம்முடைய பீடச்சர்கள் புரிந்து கொண்டார்கள். கன்சூமரிசம் அவளில் நாங்கள் திக்கக்கூடாது என்ற விதத்திலே வாசித்தார் என்பது
நமக்கு பெருமையா இருக்கிறது. அவளை நான் அந்த நேரத்தில் பாராட்டி அவருடைய கருத்து நிறைவேற நாம் ஜெபிக்கிறோம். இன்றைய மாலை திருப்பலியை லூர்து தொலைக்காட்சி வழியாக நேரலைக்கு உபயம் செய்யும் திருமதி லூசியா ராணி ரேமி குடும்பத்திற்கு இறைவன் தூய ஜப மாலை அன்னை வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாம். குடும்ப கருத்து நிறைவதற்காகவும் அருமேல் அருள் தேவதாஸ் காந்தி, அருமேல் செல்வநாதன், வியாகுல மேரி ஆண்மலைப்பாட்டிக்காவும், பெரியநாயசாமி மரி விக்டோரியா ரொசாரியோ ஆண்மலைப்பாட்டிக்காம், செல்வநாதன் வியாகுல மேரி சூசுராஜ் ஆண்மலைப்பாட்டிக்காம், திருமதி சுந்தரி குடும்பத்திற்கு இறைவன் தூய ஜபமோலை என்னையா செய்த நன்மைகளுக்கு நன்றியாம். குடும்பத்தை நிறைவதற்காகவும் ஃப்ளோரா போரைக்கார் குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். கருத்துக்கள் நிறைவதற்காகவும் தேவா அந்துவானத் அவருடைய குடும்பத்தை நிறைவதற்காகவும் நன்றியாகும். இந்த திருப்பலியை ஒப்புக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே இன்றைய திருப்பலிக்கு தலைமை தாங்கி திருப்பலி ஒப்பு கொடுத்து தேர் மந்திரித்து ஆசீர்வாதம் கொடுக்க வருகை தந்திருக்க நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் நம்முடைய பாசுமிகு மண்ணின் மைந்தனர் தந்தை ஜே ஸ்டீஃபன் ஒய்எஸ்எம் நஞ்சி தோட்டம் தஞ்சாவூர் மறை மாவட்டம் அவருடைய நான் இந்த நேரத்தை அன்போடு வரவேற்கின்றேன். அவரோடு ஒரு புதிய குரு வந்திருக்கிறார். அவரும் தியானம் செய்யும் போது வாங்கல இந்த பக்கம் ஒன்னே அவர் வந்துவிட்டார். மிக அருமையான அவர் பேர் ஃபாதர் நெசையா வேலந்தாங்கல் பங்கு தந்தை. பெரிய ஒரு கெபியை கட்டிருக்கிறார். 7 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு கட்டிருக்கிறார். அருமையான தந்தை தந்தை ஃபார் மெஸ்ஸியா அவருடைய அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய பாத்திமா மேல்நிலை பள்ளியுடைய அருள் தந்தையில் வந்திருக்கிறார்கள். அவர் அன்போடு வரவேற்கின்றேன். குறிப்பாக பீட சிறுவர்கள் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு இருப்போர் மட்டுமல்ல நேரின் வழியாக பலர் ஆலயத்துக்கு வர முடியாமல் இன்றைய நிகழ்ச்சிகள் எல்லையிலே கலந்து கொள்வார்கள். அவர்களையும் இறைவன் இப்படி அன்னை வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம். அனைவரும் தயவு செய்து எழுந்திருங்கள். இந்த மாலை திருப்பலியிலே இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க இறைவனுக்கு எதிராக வார்த்தைக்கு எதிராக அன்பிற்கு எதிராக செய்த அனைத்து தீய காரியங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே போதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் எங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இதரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவுல வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஜெபிப்போமாகு எல்லாம் வல்ல இறைவா வானத்துதர் அறிவித்ததாலும் திருமகன் கிறிஸ்து மனிதனால் அறிந்திருக்கிற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமை அடைவோமாக தூய கன்னிமரியால் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருளும் உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரமாக அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். யோபு நூலிலிருந்து வாசகம். யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி, உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் ஆயிரத்தில் ஒன்றுக்கெனும் அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைக்கீழாக்குவார், அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்தினின்று அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான் அவர் மறைந்திடுவார். தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமின் குழுவையும் மிருக சீற்றத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்த்திட அருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா பெருஞ்செயல்களையும் ஆற்றுனர் அவரே. இதோ என் அருகே கடந்து செல்கின்றவர் அவரே. நான் அவரை பார்க்க முடியவில்லை, நறுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? அவரோடு எச்சொல் தொடுப்பேன்? நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தியான பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன்னே வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன்னே வருவதாக, உம் திருமுன்னே வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டுவும் திருமுன்னே வருவதாக, உம் திருமுன்னே வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வேன், கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன்னே வருவதாக. கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமா? அழிவின் தலத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமா? இருட்டினில் உம் அரும் செயல்கள் அறியப்படுமா? மறதி உலகில் உம் நீதி நெறி
தரப்படுமா ஆண்டவரே என் மன்றாட்டுவும் திருமுன்னே வருவதாக உம் திருமுன்னே வருவதாக ஆண்டவரே நானோ உம்மை நோக்கி கதறுகின்றேன் காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என்னை ஏன் தள்ளி விடுகின்றீர் உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர் ஆண்டவரே என் மன்றாட்டுவும் திருமுன்னே வருவதாக உம் திருமுன்னே வருவதாக ஆண்டவர்களோடு இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 57-62 வரை. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்த பொழுது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறிய தேவனின் நாமத்தினாலே நாம் கூடியிருக்கின்றோம். எங்கே இரண்டொருவர் என்னுடைய நாமத்தினாலே கூடி ஜபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று கூறிய தேவனின் நாமத்திலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். வழக்கமாக ஒரு சிலரை கேட்டால், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாக்க நம்முடைய பதில், நல்லா இருக்கோம் ஃபாதர் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏதோ இருக்கேன் ஃபாதர், அப்பப்போ உடம்புக்கு முடியலை. வேறு சிலர் சொல்லுவாங்க, ஏதோ வெந்ததை தின்று விதி வந்தால் இறப்போம் என்று இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வழக்கமாக கிறிஸ்தவர்கள், அதுவும் விசுவாசத்தில் ஊன்றி வாழ்பவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கிருபையினாலே நான் நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்ட்டு. ஏன்னா வாழ்க்கையில் நல்லா வருவதற்கு 4 வார்த்தைகள் மிக மிக முக்கியம்.
One praise the Lord. Nona hallelujah. Enona yesu kupugal. Enona Maria varga. Zarikadi solono. Soligita erican rabada. Namaka artral perugan rather. Valamai perugan rather. Pelani unaragan drum. An ando chalirkar. Ido umalai. Ticket or laga. Voru vododum vidamate. Voru pododum umalai ticket or laga. Vidamate. Ido ulaga mudimare. உங்களோடு என்னாலும் நான் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் ஒவ்வொரு நாளும் சொல்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார் ஏனா இம்மானுவேல் அப்படினாக்க ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் என்னோடு அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு அடிப்படையில் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சொல்லிட்டே இருக்கணும் பிரைஸ் தி லார்ட் ஹalleluya இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க அது சொல்லிட்டே இருக்கின்ற பொழுது நமக்கு பெரிய ஆற்றல் வருகின்றது வல்லமை வருகின்றது அதனால தான் பவுலியார் சொல்கின்ற அற்புதமான வார்த்தை இடைவிடாமல் ஜெபியுங்கள் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் முடியுமா இயலுமா என்ற கேள்வி எப்பொழுதும் வரும் ஏன்னா மரியன்னைக்கு வானதூதர் வந்து அறிவிக்கின்ற பொழுது நீ ஒரு மகனை பெற்றெடுப்பா இது முடியுமா எங்கனம் ஆகும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் தூதர் வழியாக இது ஆவின் செயல் ஆவின் ஆற்றலால் நீ கருத்தாங்கிய ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அதற்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மரியன்னை வார்த்தை இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அந்த அடிப்படையில் அந்த விசுவாசம் ஊன்றியதாக இருக்கின்றது அதனால தான் கலாத்தியர் 6:7 அற்புதமாக சொல்லுகின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை விதைக்கின்றீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை ஏன் நீங்கள் அறுவடை செய்வீர்கள் ஆண்டவரை ஏமாற்ற முடியும் பரிகாசம் செய்ய முடியும் என்று என்ன வேண்டாம் எதை விதைக்கின்றீர்களோ அதை தான் அறுவடை செய்வீர்கள் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நீங்கள் அன்பை விதைத்தால் அன்பை தான் அறுவடை செய்வீர்கள் பாவ மன்னிப்பை விதைத்தால் பாவ மன்னிப்பை தான் அறுவடை செய்வீர்கள் பாசத்தை விதைத்தால் பாசத்தை தான் அறுவடை செய்வீர்கள் விசுவாசத்தை விதைத்தால் விசுவாசத்தை தான் அறுவடை செய்வீர்கள் நற்செய்தியை விதைத்தால் ஆன்மாக்களை அறுவடை செய்வீர்கள் இப்படி என்ன விதைக்கின்றோமோ அதை தான் நீங்கள் அறுவடை செய்ய முடியும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக இருக்கும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெரிய வசதி அப்படின்னு சொல்லிட முடியாது பணம் காசு தான் இருக்குது எனக்கு பெரிய பெரிய டிவி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது ஏசி இருக்குது அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க முடியுமா நான் ஆண்டவரே சொன்னேன் வெளியிலேருந்து வருகின்ற விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இயலாது மாறாக உள்ளிருந்து வருகின்ற ஆற்றல் உங்களுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால தான் ஆண்டவர் சொல்லோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் இருக்கின்றேன் உலகம் தர முடியாத மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு தருவேன் உலகம் தரும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் உண்டு இன்பங்கள் உண்டு பாசங்கள் உண்டு ஆனால் அது நீடித்து நிற்குமா நிலைத்து நிற்குமா ஆண்டவர் சொல்கிற பதில் இதுதான் இல்லை அதனால் எதை விதைக்கின்றீர்களோ அதையே நீங்கள் அறுவடை செய்வீர்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் உள்ளவர்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் இது அர்த்தம் சில நேரங்களில் பல நேரங்களில் புரியறதில்லை ஏன் ஆண்டவர் என்ன இப்படி அற்புதமாக சொல்கிறாரு இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பேன் இல்லாதவங்கள்ட்டேருந்து இருப்பதையும் பிடுங்கி எடுத்துக்கொள்வேன் இது அநியாயமாக தெரியுத ஆண்டவர் இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதனுடைய அர்த்தம் வேறு ஆழமான அர்த்தம் உண்டுகின்றது விசுவாசம் கொஞ்சம் இருக்குது என்ன பண்ணுவார் ஆண்டவர் இன்னும் அதிகமாக விசுவாசத்தை உங்களுக்கு கொடுப்பார் அன்பு கொஞ்சமாக இருக்குது இன்னும் அதிகமாக ஆண்டவர் அன்பை கொடுப்பார் பகிர்வு மனப்பான்மை கொஞ்சமாக இருக்குது ஈரப்பதம் என்னிடத்தில் கொஞ்சமாக இருக்கின்றது இரக்கம் கொஞ்சமாக இருக்கின்றது ஆண்டவர் இன்னும் அதிகமாக இரக்கத்தை கொடுப்பார் அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் ஆண்டவர் அற்புதமான தேவன் அவர் சொல்கிறார் எந்த அளவையால் அழைப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரித்து நீங்கள் அளந்தால் ஆண்டவரும் அமைக்கு குலுக்கி சரித்து அளப்பார் அதனால தான் ஆசீர்வாதம் வந்து ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவார் இந்த விதை அப்படின்னு வருகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு கதை உண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் ஏன்னா ஆபிரகாம் கிட்ட சொன்னார் என்ன சொன்னார் இந்த தேசத்தை விட்டுவிட்டு வேறு இடத்துக்கு போ அவர் கேள்விலாம் கேட்கல விட்டுட்டு போனார் அற்புதமான இடத்தை கொடுக்கின்றார் மோயிஸ் என்று சொல்கிறார் இன்னொரு தேசத்துக்கு போகணும் எகிப்துக்கு
அவர் என்ன சொல்றார், நான் ஒருத்தன் அங்கே கொன்று போட்டு விட்டு வந்தேன், உனக்கு என்ன கொண்டுடுவாங்க, நீ கவலைப்படாத, நீ போ. அதுக்கு பதில் என்ன பதில், நான் திக்கு வாயன், எனக்கு பேச தெரியாது, நீ ஒன்றும் பேசி கிளிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான், நீ ஒன்றும் பேசி கிளிக்க வேண்டாம், என்னுடைய வார்த்தைகளை உன் ஆவில் நான் இடுவேன், நீ ஒன்றும் செய்ய வேணாயா, நீ போயா அப்படின்னு சொல்றார். அதுமாதிரி யோனாஸ், அற்புதமான உங்களுக்கு உதாரணங்கள் உண்டு. யோனாஸ் கிட்ட என்ன சொல்றார் ஆண்டவர், வணங்கா கடுத்துள்ள மக்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றார். யோனாஸ் யார, சோடம் குமாரா, மக்கள் பாவம் செய்கின்றார்கள், ஆண்டவரை விட்டு விலகி இருக்கின்றார்கள், வார்த்தைகளை வாசிக்க மாட்டார, எதுவுமே செய்ய மாட்டாங்க, வணங்கா கடுத்துள்ள மக்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன, நீ போய் என்னுடைய வார்த்தையை அறிவி அப்படின்னு, வணங்கா கடுத்துள்ள மக்கள் ஆண்டவரே சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் நான் சொன்ன, நீ எதுவும் சொல்ல வேணாம், நீ போயா, போய் அறிவிக்கின்றார். அறிவித்தந்த நாளே அவர்கள் என்ன பண்ணுகின்றார்கள், சாம்பலை பூசிக்கொண்டு சாக்குடை உடைத்துக்கொண்டு தேவனை நோக்கி மீண்டுமாக வருகின்றார்கள். அதனால் ஆண்டவருடைய வார்த்தை, அதனால தான் சொல்கிறாங்க, இருபக்கமும் கருக்கள் வாய்ந்த வாழை போன்றது, அது ஊடுருவி பாயும் நெஞ்சங்களை ஆனால் வாசிக்கின்ற பொழுது. அதனால தான் வீட்டுக்கு ஒரு விவிலியம் வேண்டும், நாளுக்கு ஒரு அதிகாரம் நிச்சயமாக வாசிக்கணும். ஏன்னா குடும்ப ஜபம், ஜபமாலை ஆலயத்தில் நம்ம இருக்கின்றோம், குடும்ப ஜபம் மிக மிக முக்கியம். ஜபமாலையை போன்று அரு ஆற்றல் மிக்க கருவி ஒன்றுமே இல்லை. இப்போ உள்ள போப் கூட அடிக்கடி அதை தான் சொல்கிறார், ஜபமாலையை ஜபிக்க வேண்டும். ஏன்னா ஜபமாலைக்கு உங்களுக்கு ஒரு வரலாறு உண்டு இல்லையா, 1847-57 அது போருக்கு போகின்றார்கள் மாலுமிகள் கப்பலில், ஆனால் அவங்க தோக்கிற நிலையில் இருக்கின்றார்கள், ஜபமாலை ஜபிக்கின்றார்கள், ஜபித்த பிறகு அந்த போரில் வெற்றி பெறுகின்றார்கள். அதனால தான் ஜபமாலை அன்னை வளமிக்க அன்னையாக இருக்கின்றார்கள். அப்போ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். ஆக ஒரு முறை பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கின்றான், அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை, பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அவருடைய ஃபேக்ட்ரி அலுவலகம். அதனால் அவர் யோசிக்கிறார், நமக்கு அப்புறம் எந்த தொழிற்சாலையை கவனித்துக் கொள்வது யார் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கின்றது. அப்போ வந்து அவர் எல்லாரையும் கூப்பிட்டார், ஏறக்குறைய 1000 நபர்கள் வேலை செய்கின்றார்கள், அனைவரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டையும் ஒரு விதையை கொடுக்கின்றார். விதை ஒன்று கையில் கொடுத்து அந்த விதையை கண்ணும் கருத்துமாக நீங்கள் விதைக்கணும், விதைச்சி ஒரு 3 மாதம் சென்று அது என்ன பயிரை வெளிக்கொணருதோ அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதேமாதிரி எல்லோரும் ஒன்று வாங்கிட்டு போனாங்க, ஒரு சின்ன தொட்டியில் அதை போட்டு இறம் உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் வந்து ஆஃபீஸில் ஒவ்வொரு நாளும் சொல்கிறாங்க, அப்படி வித்தியாசமாக இருக்குது, அது முளைக்குது அப்படி இப்படின்னு. ஒருத்தனுடைய விதை மட்டும் முளைக்கவே மாட்டுது. அவன் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறான், என்ன கொடுத்தாருன்னு தெரியல நம்ம பாஸு, ஆனால் ஒன்றுமே வர மாட்டுது. அப்போ மனைவி சொன்னான், நீ என்ன விதைச்சோ அதுதான் வரும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. தொடர்ந்து 3 மாதம் வாங்கினது, எல்லாரும் கொண்டு வராங்க 1000 பேரும் சின்ன சின்ன தொட்டியை, அழகாக பூத்து குலுங்குகின்றது. ஆனால் இவனுடைய தொட்டியில் ஒன்றுமே இல்லை, இவனுக்கு ஒரு பயம், எப்படி நான் கொண்டு போவது, அவன் ஏதாவது கோவப்படுவானே அப்படி கொண்டாடி சொன்னான், என்ன கொடுத்தாரு, இந்த விதை தானே கொடுத்தாரு, அதுதானே விதைச்சிங்க போங்க அப்படின்ட்டு. அப்போ போன உடனே அவன் முதலாளி எல்லாரையும் பார்த்து பாராட்டுறாப்புல, இவருக்கு ஒரு பயம், கடைசியாக கூப்பிட்றான், என்ன ஆச்சு அப்படின்னு, ஒன்றுமே வரலை. அவனை அந்த அதிகாரியாக நியமிக்கின்றார், அந்த சுவிகார மகனாக ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, 999 பேர், ஏன் எங்களது தான் விதைச்சிருக்கு ஆனால் எங்களை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவனது விதைக்கவே இல்லை, மலரவே இல்லை, அவனை ஏற்றுக்கொள்கின்றேன். அப்போ என்ன சொன்னார் அவர் முதலாளி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் அனைத்தும் சொத்தை விதைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் அனைத்தும் சொத்தை விதைகள். அவன் வந்து நம்பிக்கையை விதைத்தான், நான் என்ன சொன்னனோ அதை பின்பற்றி வந்தான், அதனால் ஒன்றும் விலையிலனாலும் உண்மையாக கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுக்கின்ற பொழுது அவன் மேன்மை மிக்கவனாக இருக்கின்றான். ஆகவே அவனை அதிகாரியாக என்னுடைய மகனாக நியமிக்கிறேன். பாண்டவர் சொல்கிறது அதுதான், நமக்கு பெரிய யோசனை இருக்கலாம், பெரிய படிப்பு இருக்கலாம், நம்ம என்னென்னவோ கற்று தேர்ந்திருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகின்ற. அதனால தான் ஒவ்வொரு முறையும் இயேசு ஆண்டவர் கூட பார்த்துக்கிட்டீங்கன்னா, உமக்கு துன்பமானால், உமக்கு சித்தமானால் இந்த துன்ப கலத்தை என்னிடத்திலிருந்து அகற்றிவிடும், ஆனாலும் உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒவ்வொரு இடங்களையும் அது மரியன்னை சொல்லுகின்ற போது, நான் உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். ஆண்டவரும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூக்குரல் இடுபவர்கள் எவரும் விண்ணரசில் நுழைய முடியாது, மாறாக என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றவன் விண்ணரசில் நுழைய முடியும். ஆனால் அடிப்படையில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இருக்கணும் ஆண்டவர்களிடத்த. ஏன்னா அதனால்தான் ஆண்டவர் கடுகளவு விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் இந்த மலையை பார்த்து போய் இந்த அப்பால் சென்று விழு என்றால் நிச்சயமாக விழும். எந்த இடத்துல சொல்கிறாரு பார்க்கீங்களா அந்த வார்த்தையை,
சீடர்கள் படகில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். புயல் காற்று வீசுகின்றது, பயங்கரமாக மழை பொழிகின்றது. அப்போ சீடர்கள் ஆண்டவர் போய் என்ன சொல்றாங்க, நாங்கள் சாகின்றோமே உமக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவரை பத்தி கேட்கிறாங்க, நாங்க சாகுறோமே உனக்கு அக்கறை இல்லையா? ஆண்டவர் எழுந்தார், காற்றை புயலை கடிந்து கொண்டார், எல்லாம் அடங்கியது. திரும்பி பார்த்து என்ன சொல்றாரு, குறைவான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களே. அப்போ ஒரு சீடர் சொல்றாரு, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தும். அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், ஆண்டவர் என்ன சொல்றார், தேவன் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்பால் சென்று விழு என்றால் விழும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு சிறிய எளிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஆனால் விசுவாசம் உள்ளவனுக்கும் விசுவாசம் இல்லாதவனுக்கும் வித்தியாசம் என்ன? விசுவாசம் உள்ளவன் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த உபாதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியும், தாங்கிக் கொள்ள முடியும். என் தேவன் என்னோடு இருக்கையில் எதையும் சாதிக்க எனக்கு ஆற்றல் உண்டு. யார் சொன்னது? பவுலடியார். என் தேவன் என்னோடு இருக்கையில் எதையும் சாதிக்க எனக்கு ஆற்றல் உண்டு. ஏன்னா வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், எப்படி வேணாலும் வாழ்வேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் மீது இந்த ஒரு அன்பு இருக்கின்றதா, பாசம் இருக்கின்றதா, வார்த்தையின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கின்றதா, குடும்ப ஜபத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கின்றதா? ஏன்னா பல நேரங்களில் அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு, என்ன ஃபாதர் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் இப்படி ஏற்படுகின்றது, எத்தனை பேர் ஜபிக்கின்றோம், எத்தனை பேர் ஆலயத்திற்கு முழு மூச்சோடு வருகின்றோம், வரோம் இல்லைன்னு சொல்லலை, அந்த ஈடுபாடு எப்படி இருக்கின்றது, என்னுடைய குழந்தைகளை எந்த நிலையில் நான் வளர்க்கின்றேன், நற்செய்தியை கொடுத்து வாசிக்க சொல்கிறேன்னா, வீட்டுக்கு ஒரு விபிலியம் வேணும், இருக்குது எல்லா வீட்லேயும் இருக்குது, விபிலியம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை எடுத்து வாசிக்கிறோமா? காலையில் ஒரு அதிகாரம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வார்த்தை, சின்ன ஒரு வசனம் காலையில் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாள் முழுதும் ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஜபம் செய்கின்ற பொழுது அந்த நாள் முழுதும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஜபம். அது மாதிரி இரவு படுக்க செல்லும் முன் ஒரு மெழுகு திரியத்தை வச்சு அந்த வெளிச்சம், ஏன்னா ஆண்டவர் வருகின்ற பொழுது, தேவன் வருகின்ற பொழுது, வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு என்ன வருகின்றது, வெளிச்சம் வருகின்றது. ஏன்னா சக்கையோ மேலே ஏறி நிற்கிறான், ஆண்டவர் அவனை நோக்கி செல்கின்றார், சக்கையோ கீழே இறங்கி வா, நீ எங்கேயோ மேலே உச்சத்தில் இருக்கிற, நீ இன்றைக்கி என்ன நிலையில் இருக்கிறையோ அதற்கு காரணம் யார்? தேவன் தான், ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். யோபு இன்றைக்கு வாசித்தோம், அவனுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கின்றார், வல்ல செயல்கள் செய்திருக்கின்றார், மனைவி மக்களை கொடுத்திருக்கின்றார், சொத்து எல்லாமே இருக்குது. அப்போ சாத்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், யோபு அவன்கிட்ட இருக்கிறதுனால உன் மீது விசுவாசமாக இருக்கிறாரு, எல்லாத்தையும் பிடுங்கிப்பார், ஒன்றுமே இருக்காது. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, நீ என்ன வேணாலும் செய், அவன் உயிரை மட்டும் எடுக்காத, போ எல்லாத்தையும் பிடிங்க. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது தான். பத்தாண்டுகள் பின்னோக்கி சென்று பாருங்கள், எவ்வாறு இருந்தீர்கள். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் அற்புதமாக படித்திருக்கின்றார்கள், பெற்றோர்களை விட அதிகமாக சம்பாதிக்கின்றார்கள், ஆண்டவர் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் பிரச்சனைகள் இருக்கும், குடும்பங்கள் என்று வருகின்றவர் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சோதனைகள், வேதனைகள் யாருக்கு வரலை? ரெண்டாவது கொரிந்தியர் வாசிச்சிங்கா தெரியும், 12வது அதிகாரம் பவுலடியார் அற்புதமாக சொல்கின்றார், நான் வந்து தற்பெருமை மிக்கவனாக இருந்தேன். பவுலடியார் சொல்கிறார், அதை நான் தற்பெருமை மிக்கவனாக இருந்தேன், அதனால் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, என் நெஞ்சை ஒரு முள் தைத்தது. அற்புதமான வசனம் அது, என் நெஞ்சை ஒரு முள் தைத்தது. சில பெரிய வேதனையை கொடுக்குறார், சோதனையை கொடுக்குறார் ஆண்டவர். ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, மூன்று முறை ஜெபிக்கின்றார். வாசிச்சு பாருங்கள், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஒரு முறை அல்ல, இரு முறை அல்ல, மூன்று முறை ஜெபிக்கின்றார். ஆனாலும் ஆண்டவர் அந்த முல்லை அவருடைய நெஞ்சிலிருந்து ஒருபொழுதும் அகற்றவில்லை, மாறாக என்ன கொடுக்கின்றார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், என் அருள் உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும். அது நம்பினா நிச்சயமாக நடக்கும். அதனால்தான் மரியனையை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நம்பிய நீ பேறு பெற்றவள், நம்பிய நீர் பேறு பெற்றவள். ஏன்னா மரியனை ஆண்டவர் இயேசுவை தேடி போகின்றார்கள். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட போய், மரியனை உங்களுடைய தாயாரும் சகோதரர்களும் வந்தார், யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதரர், என் வார்த்தையை கேட்டு, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்கின்றவர்கள் என்னுடைய தாயும் சகோதரர்களும் மாறுகின்றார்கள். இரத்த உறவாக நாம் மாறுகின்றோம் எப்பொழுது, வார்த்தையை கேட்கின்ற பொழுது, அருட்சானத்தை ஒரு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது. அந்த இடத்துல ஒன்று இருக்குது, நற்கருணை என்று வருகின்ற பொழுது தேவன் நம்மை தேடி வருகின்றார், இறை வார்த்தை என்று வருகின்ற பொழுது தேவன் நம்மை தேடி வருகின்றார். அப்புறம் சக்கையை இறங்கி வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒன்றுமே சொல்லலை, இறங்கி வா உன வீட்டில் நான் தங்க வேண்டும். அப்போ உடனே அவன் என்ன சொல்கிறான்,
நான் யாராவது தவறு செய்திருந்தால் அந்த தவறை நான் நீக்கி விடுறேன். யார்ட்டையாவது ஒரு நான் 10% திருடி இருந்தேன், 30% கொடுக்குறேன். என்னென்ன திருடணும், என்னென்ன பொய் புரட்டு பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்ட வரேன் தேவனே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டிற்கு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனால் சில நேரங்கள் நமக்கு எல்லாம் இருக்கும், அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டிய ஒரு உணர்வு இருக்காது. நினச்சிக்கோ, நம்மளாம் பெரிய பாவியா, நான் ஒன்று பெருசாக நிறைய பேர்கிட்ட கேட்குறது உண்டு, பாவ சங்கீர்த்தனம் செய்த எப்போம்மா பண்ணீங்க, பண்ண ஃபாதர் வேளாங்கண்ணி போகும்போது, போன வருஷம் போகும்போது. அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்யணும். ஏன்னா இப்போ வாழுகின்ற உலகம் அப்படிப்பட்ட உலகம், நம்ம குழந்தைகளுக்கும் அந்த எண்ணத்தை ஊட்ட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாவ சங்கீர்த்தனத்தில் வருகின்றது, பாவ மன்னிப்பிலே வருகின்றது. ஆண்டவரை நோக்கி ஜபிக்க வேண்டும், ஆண்டவரே உமக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். ஆனால் இந்த பாவ மன்னிப்பு பெறுகின்ற பொழுது அந்த வீட்டிற்கு வெளிச்சம் உண்டாயிற்று என்று வாசிக்கின்றோம். பல இடங்களை பார்க்குறோம் இல்லையா. ஆண்டவர் கண் பார்வையற்றவன் ஜபிக்கின்ற ஆண்டவர், ஆண்டவரே ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டு, நான் என்ன செய்யணும் நீ விரும்புகிற, கேட்குறார் ஆண்டவர், கேட்குறார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய். அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டாம், ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டாம். அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவர் இந்த ஒன்றிய விருப்பத்தின்படி ஆகட்டும், கை வைக்கிறார் குணம் அளிக்கின்றார். ஆக இந்த எல்லா இடத்துலையும் இந்த விசுவாசம் அடிப்படையில் இருக்கின்றதா, தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கின்றதா. அதே பவுலடியார் சொல்கின்றார், ஜபிக்கின்ற பொழுது ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டோம் என்ற மனநிலையோடு ஜபியுங்கள். இது வேணும்னு கேட்கணும்னா தொடர்ந்து கேட்கணும், இடைவிடாமல் ஜபிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் நன்றி கூறுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், முடியும். அதனால தான் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, இயேசுக்கே புகழ், மரிய வாழ்க சொல்லிக்கிட்டே இருங்க. பாப்பா நம்ம குழந்தைகளை சொல்லித்தாங்க, ஒரு காலையில் ஒரு அதிகாரம் சின்ன ஒரு வசனம் வாசித்து பாருங்கள், நைட்டு படுக்க முடியாது ஒரு மெழுகு திரியை கொளுத்தி வச்சு ஒரு சின்ன ஒரு டெக்கெட் அப்படின்னா 10 அருள் இந்த மரியா சொல்லி பாருங்கள். அதோட வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நிறைய பேர் வெளியில் போகிறோம் வரோம், கெட்ட மனிதர்களை சந்திக்கின்றோம், கெட்ட எண்ணங்கள் உள்ளவர்களை சந்திக்கின்றோம். வீட்டுக்கு வருகின்ற பொழுது செருப்பை வெளியே கழட்டி வைக்கிற மாதிரி அந்த எண்ணங்கள்லாம் வெளியிலே ஏற்ற வேண்டும் என்றால் வீட்டில் வெளிச்சம் இருக்க வேண்டும். வெளிச்சத்தை கொடுக்க வல்லது வந்து இறை வார்த்தை. அதனால தான் சொல்கிறாங்க, வார்த்தை மழையை போன்றது, அது பொழிகின்ற பொழுது பூமியை நனைக்கின்றது, பூமியில் புல் பூண்டுகளை விளைய செய்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இறை வார்த்தை என்று வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய எண்ணங்கள் வேறு, என்னுடைய எண்ணங்கள் வேறு, உன்னுடைய வார்த்தை வேறு, என்னுடைய வார்த்தைகள் வேறு. ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார் இல்லையா. ஆக இந்த நாளிலே சிறப்பாக ஜெபம். மரியன்னை இன்றைக்கி வந்து இவ்வளோ உயரத்தில் இருப்பதற்கு அடிப்படை காரணம் வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. கடைசி வர ஏன்னா ஆரம்பத்தில் சொன்ன அந்த அப்படியே ஆகட்டும் உமோது அடிமை என்று சொன்னவள் கடைசி வர நிறைய 7 வியாகுளங்கள் நம்ம இப்போ தான் கொண்டாடணும். 15 செப்டம்பர் வியாகுள அன்னை பெருவிழா. 7 வியாகுளங்கள் பெரிய பெரிய வியாகுளங்கள் வருகின்ற பொழுது 1 நிமிடம் கூட அவள் விசுவாசத்தை விட்டதாக நம்ம வாசிக்கலை. ஒரே ஒரு வார்த்தையை தான் வாசிக்கணும், அனைத்தையும் மனதில் இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தான். என்ன பற்றி தியானிக்கிறா மரியன்னை, வார்த்தை தான் இல்லையா. அதனால் இந்த வார்த்தை பெரிய போர்வால் நம்மிடத்தில் இருக்கின்றது, ஜெபமாலை அதை விட பெரிய போர்வால் நம்மிடத்தில். இந்த ரெண்டையும் விடக்கூடாது, ஒரு பொழுதும் விடக்கூடாது. ஆக தொடர்ந்து ஜெபிக்கணும். அது மாதிரி நற்கருணை என்று வருகின்ற பொழுது மீண்டுமாக முதல் கொரிந்தியர் 12வது அதிகாரம், இந்த நற்கருணை உட்கொள்ளுங்க என்பதுக்கு முன்பாக தகுந்த தயாரிப்போடு உண்டால் இந்த நற்கருணை என்ன கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தகுந்த தயாரிப்பின்றி உட்கொண்டால் எந்த நற்கருணை உங்களுக்கு இழுக்கை கொண்டு வரும் என்று சொல்கின்றார் பவுலடியார். ஆக ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது நான் நேரிய மனதோடு வர வேண்டாம். அதனால் தான் ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வரும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது வரணும். ஏன்னா ஆரம்பத்தில் என்ன என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது குருக்கள் என்ன சொல்கிறார், எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடைசியாக பார்க்கின்ற பொழுது இது இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவம் அப்படின்னு சொல்லுகின்ற நாம் சொல்கிறோம், ஆண்டவரே தேவரே என்னிடத்தில் எழுந்தரல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய ஆன்மா குணம் அடையும். அப்போ திருப்பலிக்கு வருகணும், நம்மளை சுத்திகரிப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி பள்ளிக்கிட்டு நற்கரனை உட்கொள்ளுங்கிறபோது அது பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆக மனதில் இருத்துவோம், எந்த அளவியால் அழைப்பீர்களோ அதே அளவியால் உங்களுக்கு அளக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரித்தளத்தால் ஆண்டவரும் அமைக்கு குலுக்கி செலுத்து ஆசீர்வாதத்தை பொழிவார். அதே மாதிரி என்ன விதைக்கின்றீர்களோ அதை தான் நாளைக்கு அறுவடை செய்ய போகிறீங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம குழந்தைகளை பற்றி வேதனைப்படுகின்றோம், பெரிய ஆளாக ஐட்டம் பண்ணி ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஃபாதர் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், எப்படி கேட்பான். அண்டா ஆன்மீக காரியங்களை அவர்களை ஊட்டி வளர்க்க வேண்டும். இன்றைக்கி என்ன விதைக்கிறீர்களோ நாளைக்கு அறுவடை செய்ய போகின்றீர்கள். அதனால் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடையாது, சின்ன வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு அந்த ஆன்மீக அறிவை ஊட்டி வளர்க்க வேண்டும். அங்கே தொடர்ந்து ஜெபிப்போம்,
மரியனையை போன்று ஒரு அற்புதமான மனுஷியாக நாம் மாற வேண்டும். இயேசு ஆண்டவரை போன்று இதோ உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று கூறியார் ஜெத்செமனி தோட்டத்தில். அதே போன்று ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், இந்த உலகம், நீங்கள் இந்த உலகில் இருக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்தை சாராதவர்கள் அப்படின்னு சொல்கிறார். உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலக எட்ட காரியங்களை நம்ம ஈடுபடுத்தக்கூடாது என்று வலியுறுத்துகின்றார். ஆக தொடர்ந்து ஜெபிப்போம், ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமீன். என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, நாங்களும் திருமண் கொண்டு வந்தலை காணிக்கைகளை தக்க முறையில் ஒப்பு கொடுத்து உன் திருமகனின் மறை நிகழ்ச்சியில் கொண்டாட செய்தருளும். இவ்வாறு அவருடைய வாக்குறுதியை பெற தகுதியுள்ளவர்களாகவுமாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனிதர் புண்ணிய வாழ்வில் மேலோங்கி வளர்வதைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும்
சிறப்பாக தூய கன்னிமரியாளை நினைவு கூறுமின்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது இரக்கத்தை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்களை புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காணர நாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. உமது மகத்துவ திருமுன் என்றென்று மகிழ்ந்து நிற்கும் ஆனக தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே நவரந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். தேவரேறு மகளும் உமது மரணத்தை அறிக்கையிரு வேறைவா. நாங்கள் கிறிஸ்து இறப்பை உயிர்ப்பை நினை கூர்ந்து வாழுதரம் அப்பத்தி மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். நம் திரும்ப நின்ற ஊழியம் புரிய தந்தனங்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமெனமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
Iraiva ulagengum paravirukum thiruchabaiyai sirappaga engal thirudandai Francis, engal peyarayar Anthony Anandarayar, enaiyargal, thirupaniyalargal, thuravaiyar podunilaiyinar, aagiya anaivarin ninaivu koondralum, engal anaivarayum anbin niravai adaiya seidralum. உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கு உன் திருமுன் ஏற்றிக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க வரியால் அவரது கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். ஏவர் வழியாக ஏவரோடு ஏவரில் இயலாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமேற்பராக இயேசு கிறிஸ்து அருகே மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றன அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகளை பாராமல் உமது திருச்சன் மீது கொண்டிருக்கிற எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியாற்றி மலைத்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Money.
Hido Iravanin Samari, Hido Lagin Pongla Pokugindraver, Yenda Alavial, Alapirgalo, Ade Alavial Ungalaka, Alaka Padum and Rukuria Devan, Ivere, Ever in Virunduka Rika Petror, Per Petror, Andavari, Devanatara, Andagre Taban, Analor Warta Matum Salerolo, and Adan Magnamadi. ஜூபிலி ஆண்டு ஜெபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தேன். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதலித்த பேதுருவை வருந்தி அழ செய்தது. சமாரிய பெண்
கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருளறிந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வை அற்றோருக்கு பார்வையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கீழே சிலவர்களும் நம்முடைய அருமையான பாடல் குழுவினரும் இன்றைய நவநாளையும் மாலை திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். அவருடைய அதிர்ஷ்டம் என்று நினைக்கிறேன், 5 குருக்கள் கூட்டு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் இறைவன் இவ்வாறுதான் ஒரு குழந்தை உள்ளவர்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்கு எப்படி அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். முழுமையை குறிக்கிறது 5 குருக்கள். நவநாள் மாலை திருப்பலியை நிறைவேற்றிருக்கிறார் என்றால் பெரிய ஒரு இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு நம் பங்கிற்கும். குறிப்பாக இந்த நவநாளை சிறப்பித்த நம்முடைய பாடல் குழுவினர் நம்முடைய பீடச்சிறுவர்கள் அவளுக்கு சேரும். திரும்பவும் நான் சொல்ல விரும்புகிறேன், பீடச்சிறுவர்கள் மாணவன் முன்னுரையிலே இறைவன் தங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நுகர்வார் கலாச்சாரம் என்ற தீமையில் நாங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அன்னை மரியாளை போல நாங்கள் விழிப்போடு இறைவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்ற விதத்தில் அருமையாக ஜபித்திருக்கிறார். அவை மாணவ மாணவிகள் ஞானத்திலும் அறிவிலும் கூறியது போல வளர வேண்டும் என்ற நேரத்தில் நாம் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அருள் தந்தைகள் நம்முடைய பள்ளி முதல்வர் அவர்கள் உதவி அருள் தந்தை அவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டதால் தான் இந்த கூட்டுத்திரை பலி மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு என் மனமான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அழைப்பினை ஏற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த நம்முடைய மண்ணின் மைந்த அருள் தந்தை ஸ்டீஃபன் அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவிக்கின்ற விதத்திலே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற விதத்திலே நம்முடைய பங்கு உறுப்பினர் தல்மா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். மேலும் இன்றைக்கு மெஸ்ஸையா அருள் தந்தை மெஸ்ஸையா அவர் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். மாங்களம் என்றது உடனே வந்து பார்ப்ப வந்தார் அவர்கள். அவர் மிக தோராளமான ஒரு நல்ல மனதுடையவர். அவர் பெரிய ஒரு இது போல பெரிய கெபியை அங்கு அமைத்திருக்கிறார். ஆர்வமுள்ள ஒரு குருவானவர் அவர்கள்.
அவை அவரை நாம் அவர் நாம் நன்றி சொல்கின்ற விதத்திலே பாராட்டுகின்ற விதத்திலே நம்முடைய பங்கு உறுப்பினர் திரு பிரான்சுவா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு நம் நன்றியை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மன்றாட்டுக்கு அனைவரும் எழுந்திருவோம். இதுவும் வயிற்றில் கருதரித்து ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். ஜெபிப்புமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, ஏத்திருவருட்சாதன கொண்டாட்டத்தில் உன் திருமகனின் அப்பையும் உறுப்பை அறிக்கையிட்டு மகிழ்கின்றோம். மீட்பின் பேரன்மைகளை சமமாலையில் தியானித்து ஜபிக்கின்ற நாங்கள் மரியன்னையைப் போன்ற இயேசுவின் பாடுகளில் தோழமை கொண்டு உன் திருமகன் தரும் ஆறுதலிலும் மகிமையிலும் பங்கு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பேதா சுதன் பர்சுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி முடிந்தது. நன்றி. அப்பம் அளித்தீரே, எல்லாம் நல்ல கதி கொண்ட அப்பம் ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி ஓம் திருவுடல் திரு ரத்தம் ஏற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடவனால் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். சர்வேஸ்வரனாய் என்றென்று ஆட்சி செய்கின்றவர் நீரே. Thank you.
தந்தையின் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் அச்சுகப்படுவதாகும். ராஜ்யம் வருக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் அருள் இருந்த மரியே வாழ்க. கிறிஸ்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்மதிக்கப்பட்டவர் நீரே, நம்முடைய திருவயின் கனியாகி இயேசுவோம் ஆஸ்மதிக்கப்பட்டவரே. வேண்டிக்கொள்ளும் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, எந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். ஓம் திருவுடல் திரு ரத்தம் ஏற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பலனை இடவனால் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தையும் கருத்துக்கள் நிறைவேற ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் அச்சுகப்படுவதாகும். ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடப்படாதேயும் தீமையிலிருந்து அருள் இருந்த மரியே வாழ்க. கிறிஸ்தரும் உடனே பெண்களுக்குள் ஆஸ்மதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகி இயேசுவோம் ஆஸ்மதிக்கப்பட்டவரே. மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கு சுதனக்கம் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் ஆலயம் என்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆமீன்.